Hi guys, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டபுள் பேரல் m1887 ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் ரேட் ஆஃப் ஃபயர் 2 ரீலோட் ஸ்பீடு பிளஸ் கொடுத்திருப்பாங்க அக்யூரசி மட்டும்தான் மைனஸ் ஆன பெரித்தனமான ஒரு ஸ்கின் இந்த ஸ்கின் ரிட்டர்ன்ல வரப்போகுது இப்போதைக்கு அதர் வேட்னா சர்வர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க வெறித்தனமான ஒரு அப்டேட்ல கொடுத்துருக்காங்க இந்த ஈவெண்ட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு லோ டைமண்ட் ஒரு 600-500 டைமண்ட் இருந்தாலே போதும் ரொம்பவே ஈஸியாக கிளைம் பண்ணி இந்த கன் ஸ்கின் பர்மனண்டா எடுத்துக்கிடலாம் சரி ஓகே நம்ம இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்துடலாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன ஐட்டம் கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த டபுள் பேரல் m1887 கொடுக்குறாங்க அது போக இன்னொரு ஸ்கின் வேறு கொடுத்துருக்காங்க அது போக நம்மளுக்கு ஒரு பைக் ஸ்கின்னு நீங்கள் 30 ஸ்பின்னு சுற்றுனீங்கன்னா ஒரு பைக் ஸ்கின்னு கொடுக்குறாங்க அந்த சைடில் பேனர் ஓப்பன் ஆகிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி இந்த சுற்றுற இடத்துலையே உங்களுக்கு குளோவல் ஸ்கின் கொடுத்துருக்காங்க அது போக 7777 டைமண்டு கொடுத்துருக்காங்க ஒருவேளை நம்மளுக்கு அந்த பர்மனண்ட் கன் ஸ்கின் கிடைக்கலன்னா அந்த குளோவல் ஸ்கின் கிடைக்கும் அந்த குளோவல் ஸ்கின்னும் கிடைக்கல அப்படின்னா அந்த டைமண்ட் கிடைக்கும் சரி ஓகே நம்ம 10 டைமண்டுக்கு அதாவது 10 ஸ்பின்னு சுற்றிட்டோம் 10 ஸ்பின்னுக்கு வெறும் 149 டைமண்டா இல்லை 179 டைமண்டு கேட்டிருக்காங்க நம்ம 10 ஸ்பின்ல என்னதெல்லாம் கிடைச்சிருக்குங்கிறத பார்க்கலாம் ஃபுல்லாகவே கன் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க குளோவல் ஸ்கின்னும் கிடைச்சிட்டு வேறு லெவல் தான் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 9 கன் பாக்ஸ் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு குளோவல் ஸ்கின் கொடுத்துருக்காங்க எல்லாமே லெஜனரி கன் பாக்ஸ் தான் அதனால் உங்களுக்கு டைமண்ட் லோ டைமண்ட் வெறும் 179 டைமண்ட் தான் அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரி ஓகே நம்ம அடுத்ததாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்ததாக ஒரு 10 ஸ்பின்னை சுற்றிடலாம் ஏன்னா எப்படி நம்மளுக்கு அந்த கன் ஸ்கின் பர்மனண்டாக கிடைக்கணும் இல்லைன்னா அந்த 7777 டைமண்ட் கிடைக்கணும் அதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும் ஏன்னா அந்த பெசல் ஸ்பின்னுன்னு கொடுத்துருக்காங்க அதை நம்ம டச் பண்ணுனா வெறும் கன் பாக்ஸ் தான் கைஸ் கிடைக்குது அதை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் அதில் வெறும் கன் பாக்ஸ் தான் கிடைச்சிச்சு அதனால் கடுப்பாயிருச்சு சரி ஓகே மறுபடியும் நம்ம 10 ஸ்பின்னு ட்ரை பண்ணிட்டோம் 10 ஸ்பின்னுக்கு என்ன கிடைக்கிறதுங்கிறத பாருங்கள் பர்மனண்ட் கன் ஸ்கின் வேறு லெவல் தான் இது ரொம்பவே சூப்பரான ஒரு டபுள் பேரல் தான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம் ஆனால் ரிட்டர்னில் வந்தால் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இப்போதைக்கு யார்கிட்டலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட பொறுத்த அளவில் இல்லை அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நான் நினைப்பேன் சரி ஓகே நம்ம வந்து அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த 10 ஸ்பின்னுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்போது எல்லாமே கன் பாக்ஸாக கொடுக்குறாங்க அந்த 7777 டைமண்டு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கிடைக்கும்னு நினைக்கிறேன் பாப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் ஒரு 10 கன் பாக்ஸ் கிடைச்சிருக்கு கைஸ் அதுலேயும் நம்மளுக்கு அந்த டபுள் பேரலில் ஒரு 2 பாக்ஸ் கிடைச்சிருக்கு ஸ்கேரில் ரொம்ப சூப்பரான அந்த ஸ்கேரு டிராகன் ஸ்கேரு அதுவும் கொடுத்துருக்காங்க ஒரு 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சரி ஓகே நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 179 டைமண்டு கொடுத்து ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம் அதுலேயாவது கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கலன்னா மறுபடியும் ட்ரை பண்ணலாம் கைஸ் எப்படியும் கிடைக்கும் அதுவும் நம்ம ஒரு 30 ஸ்பின்னு சுற்றினாலும் அந்த பைக் ஸ்கின்னு கொடுத்துருந்தாங்க அது ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஏன்னா அந்த பைக் ஸ்கின்னு ஓரளவுக்கு ஒருத்து நம்மளுக்கு ஒரு 30 ஸ்பின்னுக்கு கொடுத்துருக்காங்கன்னா வேறு லெவல் கெத்து தான் சரி ஓகே நம்ம வந்து சுற்றுறோம் எல்லாமே அந்த டிராகன் ஸ்கேரில் தான் விழுது அது பக்கம் இந்த டபுள் பேரலில் வேறு விழுந்திருக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு பரவாயில்ல ஏன்னா அதெல்லாம் 40 டைமண்ட் கொடுத்து நம்ம ஸ்டோர்லேயே அப்டேட் ஆகிருக்கும் அதை 40 டைமண்ட் கொடுத்து எடுக்கிறதுக்கு இந்த ஈவெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணால் கூட இது மாதிரி 10 பாக்ஸ் எடுத்துக்கிடலாம் போல் அப்படி கொடுத்துருக்காங்க சரி ஓகே நம்ம இதையும் ட்ரை பண்ணி எடுத்துட்டோம் அடுத்ததான் நம்ம வேற என்ன ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தேவை பர்மனண்ட் கன் ஸ்கின் தான் அதுவும் நம்மளுக்கு அந்த டபுள் பேரல் தான் அதுக்கும் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும் அதுக்கு முன்னாடி நம்ம 30 ஸ்பின்னு சுற்றிருக்கோம் அந்த 30 ஸ்பின்னுக்கு பைக் ஸ்கின்னை கிளைம் பண்ணிடலாம் ஏன்னா பைக் ஸ்கின்னு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்கின்னாக அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க வெறும் 600-700 டைமண்ட் கொடுத்து வாங்குறது இப்போதைக்கு லோ டைமண்டில் இந்த பைக் ஸ்கின்னு நம்ம கிளைம் பண்ணி எடுத்துட்டோம் அது போக அவதார் பேனர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த அவதார் பேனர்லாம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏதாவது டைமண்ட் வச்சு ஒரு வெப்பன் வச்சு கொடுத்தா கூட ஏதாவது நம்மளுக்கு வெப்பன் ட்ரையல் வரும்போது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இப்படி கொடுத்துருக்காங்க சரி ஓகே நம்ம அதுக்கெலாம் அப்புறம் பார்த்துக்கிடலாம் நம்ம பைக் ஸ்கின்னு ஒன்று கிளைம் பண்ணிவிட்டு இப்போதைக்கு குளோவல் ஸ்கின் எடுத்திருக்கோம் வெறும் 600 டைமண்ட் தான் லோ டைமண்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி என்னென்ன பாக்ஸ்லாம் வந்திருக்கு அதையும் ஒரு டைம் நம்ம வந்து சுற்றி பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு m1887 கூட பர்மனண்டாக கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த குளோவல் ஸ்கின்னை பார்த்துட்டு வந்துடலாம் அந்த குளோவல் ஸ்கின் பொறுத்த அளவில் பங்கமான ஸ்கின்னு தான் ஏற்கனவே நம்ம சர்வில் ஒரே ஒரு டைம் வந்திருக்கு ஆனால் ரிட்டர்னில் வந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்கின்னு யாரெல்லாம் எடுத்திருக்கீங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமாக யாரும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க ஏன்னா நம்ம சர்வரில் ஒரு ரொம்ப ரேரான ஈவெண்ட்டில் தான்
அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஏதோ கேண்டில் அணைக்கிற மூலியமாக மெழுகுவத்தி அப்படி தீயாக எரிஞ்சிட்டு இருக்கோம், அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுற மூலியமாக தான் அதை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதில் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் என்று செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அந்த அளவுக்கு தான் அந்த ஈவெண்ட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வேஸ்ட் தான், ஏன்னா அந்த அளவுக்கு டைம் என்று அதிகமாக கொடுத்து வாங்குற ஈவெண்ட் அது. அடுத்தது அந்த பைக் ஸ்கின்னு பார்த்துருப்பீங்க, இது ரொம்பவே சூப்பரான ஒரு லெஜனரி ஸ்கின்னு. இந்த ஸ்கின்னை வேறு அப்டேட் பண்ணியிருக்காங்க, லெஜனரி கிடையாது, நார்மல் ஸ்கின் தான், எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நார்மலாக அது ஸ்கின் மட்டும் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. இருந்தாலும் நம்ம 600 டைமண்டுக்குள்ளே எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. இதே மாதிரி ஈவெண்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவே டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் அ கோல்ட் ஆப் லிங்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் அ கோல்ட் ஆப் ரொம்பவே ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் கைஸ், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே, நம்மக்கிட்ட இப்போ எத்தனை பாக்ஸ் இருக்குது, ஒரு 30 பாக்ஸ் இருக்குது. இதில் ஒரு செம்மையான ஒரு ஃபன் நடக்கும் பாருங்கள், நம்ம முடிஞ்ச அளவுக்கு 30 பாக்ஸ் ஸ்பின் பண்ணி என்ன கிடச்சிருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக எனக்கெல்லாம் இது ஒன்றுமே கிடைக்கல சொல்லப்போனால், எனக்கு எதுவுமே பர்மனெண்ட்டாக கிடைக்கல. நான் எதிர்பார்த்தேன் அந்த டபுள் பேரல் ஏதாவது ஒரு நாள் ஒரு டேட்டு கணக்கில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்காவது ஒரு நாள் பர்மனெண்ட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் கொடுத்துட்டாங்க, அதையும் பாருங்கள். சரி ஓகே, நம்ம அந்த டிராகன்ஸ் கேரை ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம். அது போக M4A1 திம் கன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுலேயுமே எதுவுமே கிடைக்கல. இப்போதுக்கு நான் டபுள் பேரல் யூஸ் பண்ணவா இல்லைனா நம்ம இந்த ஸ்கேரை ஸ்பின் பண்ணிட்டோம், அதுலேயுமே எதுவுமே கிடைக்கல. ஆக மொத்தம் இந்த ஈவெண்ட்டில் கன் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி பைக் ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க, அது போக நம்மளுக்கு அந்த குளோவல் ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு செமையான சூப்பரான ஈவெண்ட்டில் தான் இப்போதுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட இன்னும் 22 வவுச்சர் இருக்குது, டைமண்ட் வெப்பன் வவுச்சர், இங்கு பெட்ரோ வவுச்சரும், அதுவும் ஏதாவது புது காஸ்ட்யூம் ஈவெண்ட்டு வெப்பன் ரயில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடுறேன். அந்த ஈவெண்ட்டும் அந்த வீடியோவும் உங்களுக்கு 100% ஒருத்தாக இருக்கும். சரி ஓகே, நம்ம வந்து இப்போத்துக்கு கன் பாக்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்தியாச்சு, அதில் எல்லாமே டேட்டு கணக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, பர்மனெண்ட் எதுவுமே கொடுக்கல. நம்மளுக்கு அந்த டபுள் பேரல் MP40 கூட என்கிட்ட அந்த ரெட் கலர் பர்மனெண்ட்டாக வச்சுருக்கேன், எதுலேயோ ஃப்ரீயாக கொடுத்தாங்களா இல்லை ஏதோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், அது நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின்னு பொறுத்த அளவில் VSS இது பர்மனெண்ட்டாக கிடைக்கல, டேட்டு கணக்கில் கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க கைஸ், 5 வச்சு யூஸ் பண்ணிக்கப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இருந்தாலும் ஒரு ஈவெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்மனெண்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு ஈவெண்ட்டில் கிடைக்கலன்னா கன் பாக்ஸாக கிடைக்கும், கன் பாக்ஸில் ட்ரை பண்ணும்போது கூட ஏதாவது பர்மனெண்ட்டாக கிடைக்கிறக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஈவெண்ட்டில் அப்படியும் பர்மனெண்ட்டாக கிடைக்கல, சொல்லப்போனால் ஒரு டேட்டு கணக்கில் தான் கொடுத்துருக்காங்க, வெறும் 5 வச்சு நான் என்ன பண்ணேன், ஒன்றும் பண்ண முடியாது. பர்மனெண்ட்டாக கொடுத்தா கூட ஒரு கண்டென்ட் வேறு லெவலில் இருந்திருக்கும். சரி ஓகே, நம்ம கன் ஸ்கின்னும் எடுத்துட்டோம், கன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம், குளோவல் ஸ்கின்னும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இந்த ஈவெண்ட்டு லோ டைமண்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் ட்ரை பண்ணினேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.